அல்ஹம்துலில்லா. அடுத்ததாக ரம்ஜான் இதாயத்துல்லா அப்படிங்கிறவங்க வந்து நேப்ரவிலேருந்து கேட்குறாங்க. குரானை கற்று அறிந்தவர் பெரியவராக இருந்தால் அவருக்கு அதன் முன்னுரிமை மார்க்கத்தில் கொடுக்கப்படுகிறது. ஆனால் பெரியவர்களை விட சிறியவர்களுக்கு அதிக குரான் வசனங்கள் தெரிவதால் அவர்களை பெரியவர் இருக்கும்போது சிறியவர்களை இமாமாக தேர்ந்தெடுக்கலாமா? அதாவது இமாமத்து செய்வதற்குரிய தகுதி, இதை பற்றி ஹதீஸுகளில் ரெண்டு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சில இடங்களில் நன்கு குரான் ஓத தெரிந்தவருங்கிற வசனம் வந்திருக்கிறது. சில வசனங்களில் சில ஆதாரங்களில் உங்களில் மூத்தவர் வயசை சொல்லி வருது. இமாமத்து செய்வதற்கு சில ஹதீஸுகள் அப்படி வருது, சில ஹதீஸில் இப்படி வருது. எப்படி வருது? உதாரணமாக புகாரியில் 4302வது ஹதீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஃபல் யு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் அதான் சொல்லட்டும், வாங்க சொல்லட்டும், ஒல் யவுமுக்கும் அக்சருக்கும் குரானன், உங்களில் யார் குரானை அதிகம் தெரிஞ்சிருக்கிறாரோ அவர் இமாமாக இருக்கட்டும். இமாமத்துக்கு தகுதி என்ன? வாங்க சொல்கிறதுக்கு யார் வேணாலும் சொல்லிட்டு போங்க. இமாமாக இருப்பதாக இருந்தால் இந்த இருப்பவர்களையே யார் ரொம்ப குரானை ஓதியிருக்கிறார்களோ அவர்கள் இமாமத்து செய்யட்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது சொன்ன பிறகு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த ஹதீஸை அறிவிக்கிறவர் அம்ரு இப்னு சலமாங்கிறவர் அறிவிக்கிறார். அவர் என்ன செய்கிறாருன்னா, வேறு ஒரு ஏரியாவில் உள்ள மக்கள் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, கொஞ்சம் மக்கா வெற்றிக்கு பிறகு கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தில் சேர்ந்தாங்க எல்லாரும். மக்கா வெற்றி வரைக்கும் அதிகமாக மக்கள் சேரலை. மக்கா வெற்றியான பிறகு தான் என்ன செய்ய காத்துக்கிட்டு இருந்தாங்க, இவர் கை ஓங்குதா அல்லது உழுது போயிடுறாரா அப்படின்னு பார்ப்பதற்காக வேண்டி மக்காவை சுற்றி உள்ள கபீலாக்கள்னால் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மக்கா வெற்றி அடைஞ்சவுடனே, சரி இனிமேல் ஒரு கொஞ்சம் ஓங்கிருச்சு, நம்மளை டிக்ளேர் பண்ணிடுவோம் என்று சொல்லி கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அப்படி வந்ததில் ஒரு கூட்டம் இஸ்லாத்துக்கு வந்த உடனே அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஊரை சேர்ந்தவங்க இஸ்லாத்தை தழுவிடுறாங்க. தழுவுனவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அறிவுரை ஏற்று யாரை இமாமம் வைக்கலாம் அப்படிங்கும் பொழுது, இந்த அம்ரு இப்னு சலமா என்பவர் தான் அன்றைக்கு இருந்ததுலேயே நல்ல குர்ஆன் ஓதனவராக இருந்தார். ஏன்னு கேட்டால், அந்த பயணக்கூட்டங்கள் அந்த கடந்து போகும் பொழுது அவங்கள சந்தித்து அவங்கள்ட்ட இருந்து குரானை கேட்டு மனப்பாடம் செஞ்சு சின்ன பிள்ளையில் நினைஞ்சிடாரு, மனப்பாடம் பண்ணி இருந்தார். அவங்க மற்ற எல்லாரையும் விட முட்டுமொத்த குரானை ஹிஃபிள் பண்ணியிருக்க மாட்டார். அவங்களுக்கு ஒன்று ரெண்டு சூறா தெரிஞ்சால் அவருக்கு 10 சூறா தெரியும். இந்த மாதிரி அளவில் அவர் நினைஞ்சிருக்காரு. கொஞ்சம் அதிகமாக இருந்தவுடனே இந்த இப்போ ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அதிகமாக குரான் ஓதணும்னு, நீயே இமாமாக இருந்துக்க அப்படின்னு இமாமா ஆக்குறாங்க. எப்போ? அவருக்கு 6 வயசாக இருக்கும்போது. அவருக்கு 6 வயசு ஆளை என்ன செய்கிறாங்கன்னா, தொழுகை குரான் தெரிகிறது, தொழுகையுடைய சட்டத்திட்டங்கள்லாம் தெரிகிறது, நீனே இமாமாக இருந்துக்கன்னு தொழுவிக்கிறார். அவர் தொழுவிக்கும் பொழுது கூட ஆடை கூட போதுமான ஆடை இல்லாமல் அவர் சைதாவுக்கு போனால் என்ன செய்யும், பின்னாடி உள்ள பகுதியெலாம் திலாச தெரிய ஆரம்பிக்கும். அது பெண்கள்லாம் சத்தம் போடுவாங்க, அது மூடுங்க மூடுங்கன்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ சின்ன பிள்ளை. அப்படியான ஒரு ஆளை வந்து இமாமா நியமித்து தொழுவிருக்கிறாங்க. இவங்க நியமித்து செஞ்ச செயல் நமக்கு மார்க்க ஆதாரம் கிடையாது, ஏன்னா ரசூலுல்லாஹ் முன்னிலையில் இது நடக்கலை. ஆனால் அவங்க காட்டின ஆதாரம் என்ன? அந்த வசனம், ஒல் எவ்முக்கும் அக்சருக்கும் குரானன், உங்களில் குரானை ரொம்ப ஓதுனவர் இமாமத்து செய்யட்டுங்கிற அந்த ஹதீஸ் அடிப்படையில் அவங்க செஞ்சுருக்கிறாங்க. அப்போ பெரிய பெரிய ஆளுக்கு மூத்தவர்கள் இருந்தாலும் இளையவர்கள் வந்து நல்லா குரானை ஓத தெரிஞ்சிருப்பார்களே, ஆனால் அவங்க தான் இமாமத்து செய்யணும் என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து இந்த மாலிக் இப்னு ஹுவைரிஸ் இருக்கார்ல, அந்த சல்லு நான் எவ்வாறு தொழுதேனோ அந்த மாதிரி தொழுவுங்கன்னு ஹதீஸ் அறிவிப்பார்ல, அவர் அறிவிக்கிற இன்னொரு ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் வந்து அவங்களுக்கு சொல்லி அனுப்புகிறாங்க, இதா ஹலரத்தி சலாத்து, இது புகாரில் 628வது ஹதீஸ், இதா ஹலரத்தி சலாத்து, தொடுகை நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால், ஒல்யு அதின்லக்கும் அகதுக்கும், உங்களுக்காக ஒருத்தர் வந்து வாங்க சொல்லட்டும், ஒல் எவ்முக்கும் அக்குபருக்கும், உங்களில் மூத்தவர் இமாமத்து செய்யட்டும். இதில் என்னத்தை பார்க்க சொல்கிறாங்க? வயசில் மூத்தவரை பார்க்க சொல்கிறாங்க. வயசில் மூத்தவரை பார்க்குறதா, குரான் ஓதுவதை பார்ப்பதா அப்படின்னு வந்தீங்கன்னா, ரெண்டு அளவுகோலும் ஹதீஸில் கிடைக்குது. ரெண்டுமே ஹதீஸ் தான். அதிகமாக குரான் ஓதுனவரை நீங்கள் வந்து செய்யுங்க இமாமாக்கி கொள்ளுங்கள், வயதில் மூத்தவரை இமாமாக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு வரும் பொழுது ரசூலுல்லாஹ் முரண்பட்டு பேச மாட்டாங்க. தகுதியை சொல்லும் பொழுது முரண்பட்டு பேச மாட்டாங்க, அது முரண் மாதிரி தெரிகிறது. அப்போ ரெண்டையும் நம்ம மெர்ஜி பண்ணி என்ன செய்யணும்னா, ஒரு கருத்துக்கு வர முடியும். அதாவது பெரிய ஆட்களே குரான் ஓத தெரிஞ்சிருக்கிறாங்க என்று சொன்ன, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னால், மூத்தவரையும் பாருங்கள், அதிகம் ஓதுனவரையும் பாருங்கள், மூத்தவர்களில் அதிகமாக ஓதுனவங்க இருக்காங்கன்னு பாருங்கள். அந்த சம்பவத்தில் யாருக்குமே ஒன்றும் ஓத தெரியாது.
அதனால் அவர் சின்னவர் மட்டும்தான் இருந்தார். அப்போது ஒரு சபையில் நிறைய பேர் இமாமத்து செய்கிறதுக்கு முன் வர்றாங்க, தகுதியாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறோம். அதில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரெண்டு பேருக்கு 10 சூரா தெரியுது, ஒருத்தருக்கு 50 வயசு, ஒரு 25 வயசு. 50 வயசுக்கார போட்டுற பெரிய ஆள், குரானை நல்லா தெரிஞ்சதுலேயே சமமாக இருந்தாங்கன்னு சொன்னால், அப்போ மூத்தவர் என்பதை நம்ம அளவுகோலாக வச்சுக்கிறோமே. குரானை தெரியாமல் இருந்தார்னா மூத்தவரை கொண்டு விட்டு தொழுகை ஒழுங்காக ஓத மாட்டாரா? அதன் முக்கியம் தொழுகைக்கு முக்கியமானது என்ன? அதன் சட்டங்களை அறிந்திருப்பதும் அதை ஒழுங்காக குரானை ஓதுவதும் தான் முக்கியமான அளவுகோல். அது தெரியாமல் பெரியவர் அறிந்ததுக்கு ஆகுறது? குரான் ஒன்றுமே தெரியாது, அவர் தான் பெரியவர், 75 வயசு, அவரை கொண்டு போடுங்கன்னா அவர் ஓத தெரியாத. அப்போ இந்த ஓத தெரிந்தவர்கள்லையே பெரியவர் சின்னவருங்கிற அந்த அளவுகள் வரும் பொழுது, அப்போ ரெண்டு பேர் அந்த வந்த ரெண்டு பேர் சந்திக்க வந்தாங்கல்ல, அவங்கள அனுப்பும்போது தான் சொல்கிறாங்க, அந்த ரெண்டு பேர் நல்லா தெரிஞ்சவங்களாக இருக்கிறாங்க. ரெண்டு பேர் நல்லா தெரிஞ்சதுனால மூத்தவருக்கு முன்னுரிமை கொடுங்க. அப்போ எல்லாம் நல்லா அதிகமாக ஓதுனவர்களாக நிறைய பேர் இருப்பார்களே, ஆனால் அப்போ அதில் முன்னுரிமை என்ன கொடுக்கணும்? சமமாக இருக்கிறாங்க. குரான் ஓதுகிற விஷயத்தில் எல்லோரும் 10 பேர் சமமாக இருக்கிறாங்க. அப்போ யாரை கொண்டு போய் போடுறதுன்னா, அதில் யார் வயசு கூடன்னு பாருங்கள், அவரை வந்து முன்னுரிமை கொடுத்து போடணும். அப்படி தான் விளங்கிக்கணுமே தவிர, பெரியவர் என்பதற்காக நீ இமாமத் செய்ய போட்டு ஒன்றும் தெரியாமல் இருந்தார்னா தொழுகையுடைய அடிப்படை இல்லாமல் போயிடும். அதனால் ரெண்டையும் மெரிஜி பண்ணி தான் விளங்கணும். இன்னும் சொல்லப்போனால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மக்காவில் இருக்கும்போது ஹிஜ்ரத் செஞ்சு நிறைய சஹாபாக்கள்லாம் வந்துட்டாங்க, மதீனாவுக்கு வந்துட்டாங்க. மதீனாவுக்கு வந்த சஹாபாக்களில் உமர் அல் இல்லான் போன்ற பெரிய மூத்த சஹாபாக்கள்லாம் இருந்தாங்க. அந்த மூத்த சகாபாக்கள்லாம் இருக்கும் பொழுது, சாலிம் என்கிற ஒரு இளைஞர் தான் அந்த மக்களுக்கு இந்த குபா பள்ளிங்கிறோம்ல அந்த ஏரியா, அந்த ஏரியாவில் வந்து அவன் தொழுகை நடந்த ரசூலில் வரமுந்தி அந்த ஏரியாவில் இமாம் யார் இருந்தார்னு கேட்டால், சாலிம் என்பவர் இருந்தார். சாலிமை விட உமர் வந்து ரொம்ப மூத்தாள். அப்போ சாலிம் என்பவர் சின்ன இளைஞராக இருக்கிறாரு. அந்த சாலிமை இமாமாக வைத்தவர் நல்ல நிறைய குரானில் நல்ல ஆய்வு செய்யக்கூடியவர், குரானை பற்றி ரொம்ப அறிந்தவர் என்று ரசூலுல்லாஹ் பிற்காலத்தில் அவர் பாராட்டியிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஆளாக இருந்ததுனால அவர் இமாமத்து செய்ய பெரிய பெரிய சகாபாக்கள்லாம் இணைஞ்சிருக்கிறாங்க, பின்னாடி தொழுதுருக்கிறாங்க என்பதை நம்ம என்ன செய்கிறோம், அபு தாவூதுங்கிற நூலில் நம்ம பார்க்குறோம். அப்போ விஹிம் உமர் பின் கத்தாப், அபு சலமா இப்னு அப்துல் அசத், இவங்கெல்லாம் மூத்த சகாபாக்கள். அப்போ மூத்த சகாபாக்கள் இருக்கும்பொழுது சின்ன சகாபி இணைஞ்சிருக்கிறாரு, இமாமும் செஞ்சுருக்காரு. ரசூலுல்லாஹ் காலத்தில் நடந்தாலும் ரசூலுல்லாஹ்வுடைய பார்வையில் நடக்கலை, அவங்க மக்காவில் இருக்கிறாங்க, இது மதினாவில் நடக்கிறது. இருந்தாலும் அந்த ஒரு சைடு சப்போர்ட்டு, இது ஒரு மெயின் ஆதாரமாக நம்ம காட்ட முடியாது. எனக்கு உமர் இல்லாமல் நான் தானே பெரிய ஆள்னு சொல்லிவிட்டு அவர் கேட்கலை, ஏன்னு கேட்டால் அதை விட கூடுதலாக தெரிஞ்சவங்க இருக்கிறாங்கன்னு எடுத்துக்கிட்டாங்க. சைடு சப்போர்ட்டுக்கு இதை வச்சுக்கலாமே தவிர, நமக்கு பேசிக்காக என்னென்னு கேட்டால், அக்தருக்கும் குரானன், உங்களை குரான் நன்கு ஓதியவர்கள் இமாமத்து செய்யட்டும்னு இருக்குது. அதனால் அந்த ஹதீஸின் அடிப்படையில் இருக்கிற ஆட்கள் நம்ம என்ன செய்வோம், நல்லா தெரிஞ்சவங்க யார் என்று பார்ப்போம். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், அந்த உரிமை விஷயத்துக்கு தான் இது. அந்த அதிகம் ஓத தெரிஞ்சவர் என்ன செய்கிறாருன்னா, இல்லை நீங்கள் என்ன செய்யுங்க விட்டு கொடுத்துட்டாருன்னா இருக்க பிரச்சனை கிடையாது. யாருக்கு உரிமைங்கிறது தான் கணக்கு. 10 பேர் இருக்கிறாங்க, ஒருத்தர் ரொம்ப நல்லா தெரியும், அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லைங்க அவரை துறையை நல்லா அவர் ஓதுவார், கிராத்து நல்லா இருக்கும், அவரே ஓதட்டேன், அவர் கொஞ்சம் நீண்ட தான் ஓதுவார், எனக்கு ஏழாதுன்னு சொன்னார்னா அது பஞ்சாயத்து கிடையாது. அந்த யாருக்கு முன்னுரிமைங்கிற அடிப்படையில் தான் சண்டை வரும்ல, போட்டி போடுவாங்க அந்த காலத்துலேனா, நீனா நானாண்டு நல்ல விஷயத்துக்கு. அப்போ போட்டி போடும் பொழுது யார் முந்தி வர்ற தகுதி உள்ளவங்களாக இருக்காங்களோ, அவர் வந்து இல்லை நீங்கள் வேற ஆள் செய்யுங்க என்று விட்டு கொடுத்தார் என்று சொன்னால், அப்போ யார் வேணாலும் இமாமத் செய்யலாம், யாருக்கு விட்டு கொடுக்குறாரு அவங்க செய்யலாம். அதனால் வேற ஆளுக்கு செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. முதலீடு அவர் கொடுக்கணும், அவர் மாட்டேன்டாட்டா அவர் முடியாதுன்றா தான் நீங்கள் அடுத்த ஆளுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் வழங்கிக்கணும்.